இன்னைக்கு ஒரு வீடியோ MP4 வீடியோ சொல்லிருக்கிறத WebM எப்படி கமாண்ட் லைன்ல நான் பார்க்கலான்னு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த தளத்துக்கு போய் இதெல்லாம் படிச்சுக்கிட்டேன், இந்த ஆவணத்தை படிச்சுக்கிட்டேன். இணைப்பு நான் கீழே தரேன், பாருங்கள். இதில் வந்து என்னன்னா, இந்த சிம்பிள் லாஸ்லெஸ்ஸாக நம்ம வந்து குவாலிட்டி லாஸ் ஆகும் வேணும் அப்படின்னா FFmpeg Mp4 அப்படின்னு போட்டுட்டு ஐ இன்ஃபர்மேஷன் இன்புட்டு லாஸ்லெஸ் ஐஃபன் போட்டு ஒன் போட்டு அவுட்புட் எஃப்எம் வெப்எம்னு போட்டால் போதும். சரி, இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு கமெண்ட் லைனில் நிறுவனம். நான் வந்து சாஃப்ட்வேர் சென்டரில் போய் பண்ணி செஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, நீங்கள் வந்து இதுவாக இருந்தால் லினக்ஸ் மின்ட்டாக இருந்தால் சாஃப்ட்வேர் சென்டரில் இருக்கும், அது அதை நிரூபிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. சரியா, அதை நிரூபிக்கிட்டு அதனால தான் வந்து லான்ச் ரிமூவ்னு வருது, இல்லாட்டி இன்ஸ்டால்னு வரும். சரிங்களா, அடுத்தது என்னன்னா, இப்போ இங்கே கமெண்ட் லைனில் நான் கமெண்ட் கொடுத்துட்டேன். நிறுவன பிறகு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, FFmpeg அங்கே படித்தோம் இல்லைங்களா, அதே தான் ஐ போட்டுட்டு இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கிறேன் நான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு நம்ம கொடுக்கணும். சரிங்களா, இது நீங்கள் எழுதக்கூடிய கோப்பின் அளவு பொறுத்து இது வந்து தன்னுடைய மாற்றத்தை விரைவாகவோ மெதுவாகவோ செய்து முடிக்கும். இந்த இடத்துல அது வரும். சரிங்களா, இது வந்து 63 MB இருக்குது. இது வந்து பொதுவாக வந்து MP4லேருந்து இது வந்து 60 MP4 60 259 MB, இது வந்து 60 தாண்டி போகுது இல்லைங்களா. ஏன்னா MP4-ஓட இது வந்து அளவு பெருசாக தான் வரும் பெரும்பாலும். சரிங்களா, MP4 ஏற்கனவே வந்து பெருசாக இருந்ததுன்னா இது வந்து ஏறத்தாழ அதே அளவு தான் வரும். நன்றிங்க, பார்ப்போம். வணக்கம்.